வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, எங்க ஊர்ல வந்து தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு. எங்கேயும் வெளியிலே போக முடியல, அந்த அளவுக்கு வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழை பெய்யறப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது சூடா செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. எங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஃப்ரெஷ்ஷா மரவள்ளி கிழங்கு வந்து பறிச்சாங்க. இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு தான் பிரட்டி சாப்பிட போறோம். வாங்க, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷா தோட்டத்துல வந்து பறிச்சாங்க. அதனால பாத்தீங்கன்னா எவ்வளவு மண் இருக்கு பாருங்க. இந்த கிழங்கு வந்து ஒரு 4-5 டைம் வந்து சுத்தமா எல்லாம் கழுவி எடுத்துக்கலாம். கிழங்கு வந்து சுத்தமா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப சின்ன சின்ன துண்டா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அப்படியே அவிக்கிறது இல்ல, சின்ன சின்ன துண்டா வந்து கட் பண்ணிட்டு அவிச்சோம்னா சீக்கிரமா வந்து வெந்துரும். சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிட்டு தோல் உரிச்சோம்னா ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு. பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. இதே மாதிரி எல்லா கிழங்கையும் கட் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்க, கிழங்கு வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி கழுவிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இந்த கிழங்கு வந்து வேக வச்சுக்கலாம். கிழங்கு வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி போட்டுருக்கேன். இந்த கிழங்கு வந்து தண்ணியில சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வேகட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்க, கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். வேக வச்ச கிழங்க இந்த மாதிரி வந்து ஓட்டை உள்ள பாத்திரத்தில் கொட்டி வச்சோம்னா தண்ணி இல்லாமல் சுத்தமாக வந்து வடிஞ்சிரும். சுத்தமாக வந்து தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்போ கிழங்கு வந்து தாளிச்சுக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு, வேக வச்ச கிழங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகா மிளகாத்தூள் எதுவுமே வந்து சேர்த்துக்கல, ஏன்னா வந்து குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க, காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு வந்து காரமாக வேணும்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உப்பு மட்டும் வேக வச்சு கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, கிழங்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இறக்கிடலாம். சுட சுட மரவள்ளி கிழங்கு பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நானும் எங்கள் பசங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். காரமே இல்லாதரா, உங்களுக்காக காரம் போடலை. கிழங்கு வந்து சாப்பிடறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா வெந்திருக்கு. காரமே இல்லைங்க. எங்க பசங்க பாருங்க நல்லா சாப்பிடுறாங்க. இதை காரம் போட்டோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மழைக்காலத்துக்கு வந்து இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. போட்டி ரெண்டு பேரும் எங்க பசங்க எல்லாரும் சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க.